ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் ரொமான்ஸ்ல எபிசோட் நம்பர் 18 தமிழ்ல பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, அங்கிள் ஃபோர் இருக்காங்கல்ல, அவங்க ஜானி ஆபீஸ்க்கு வந்திருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஆபீஸ்ல உள்ளவங்க வந்து ஜானி வரல, கொஞ்ச நாளாவே அவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஜானியோட அம்மாவுக்கு கால் பண்ணி, எதுக்காக ஜானி வர மாட்டேங்கிறான், வீட்டுல எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜானியோட அம்மா ஜானியோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அங்க பெட்டி படுக்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு ஜானி பாஸ்போர்ட்டோட எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அவன் எங்க எப்படியாவது நம்ம பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஆசரி ஓகேன்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா ஜானியை தான் காமிக்கிறாங்க. ஜானி மிங்கிலி இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு வராங்க. மிங்கிலியை பார்த்தோன்னே அப்படி பிரைட்டா ஸ்மைல் பண்றாங்க. என்னமோ மிங்கிலிய ரொம்ப பிடிச்ச மாதிரியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிங்கிலி கிட்ட போகலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப மிங்கிலியோட அசிஸ்டன்ட் அங்க வராங்களா, அவங்கள பார்த்தோன்னே ஜானி அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் மிங்கிலியை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஜானி ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ மிங்கிலி கிட்ட சொல்றாங்க, அப்பா உனக்காக விட்டுட்டு போன காசை நீ யூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு மிங்கிலி அப்படியே கேக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு உடனே ஹீரோ சொல்றாங்க, டியாலிங் குரூப்புக்காக மட்டும்தான், நம்மளோட கம்பெனிக்காக தான் அப்படின்னு. அதுக்கு மிங்கிலி சொல்றாங்க, நான் எதுக்காக கம்பெனிக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ மறந்துட்டியா, டியாலிங் குரூப் இல்ல அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியே மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும், எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் எப்படி வேணாலும் பொழைச்சுப்பேன், ஆனா நீ உன்னோட தம்பி உன்னோட அம்மா இவங்க மூணு பேருக்கும் காசு வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த குரூப் வந்து இருந்தே ஆகணும், இந்த கம்பெனி மூடிடுச்சுன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பவே நம்ம கம்பெனியை காப்பாத்துறதா உண்டு, இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணோம் அப்படின்னா கம்பெனி கண்டிப்பா நம்ம கையை விட்டு போயிடும், நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. உடனே மிங்கிலி அப்படி யோசிக்கிறாங்க. ஹீரோ கூப்பிட்டு என்னோட தம்பிக்கு என்னாகும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, உன்னோட தம்பிக்கு என்னாகும் அப்படின்றத நீ தான் டிசைட் பண்ணணும், ஏன்னா போலீஸ் கிட்ட நீ என்ன சொன்னியோ அதை வச்சுதான் அவனோட லைஃப் டிசைட் ஆகும். இவ்வளவு நாள் நடந்ததை வச்சு பாக்கும்போது போலீஸ் கிட்ட நீ பொய் சொல்லிருக்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவன் இப்ப சுதந்திரமா வெளியில சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு மிங்கிலி சொல்றாங்க, நான் ஒண்ணும் எனக்காக அவனை காப்பாத்தல, என்னோட அம்மாவுக்காக தான் நான் அவனை காப்பாத்தினேன், போய் சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, அட்லீஸ்ட் உனக்கு காப்பாத்துறதுக்கு ஒரு ஃபேமிலியாவது இருக்காங்களே, ஆனா எனக்கு தான் ஃபேமிலியே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து போறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு இருந்த ஒரே ஒரு ஃபேமிலி அவங்க அப்பா மட்டும்தான். மிங்கிலி அப்படியே நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோ வண்டியில ஏற போறாங்களா, அப்போ சூசன் சொல்றாங்க, இன்னைக்கு இன்டர்வியூவை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், ஹீரோயினா வர வேண்டாம்னு சொல்லிடலாம், ஏன்னா நீ தான் டயர்டா இருக்கே அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, முடியாது முடியாது, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஆகணும், உடனே சீக்கிரமா வீட்டுக்கு போங்க, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சூசனுக்கு அப்படியே கோபமா வருது, ஏன்னா சூசனுக்கு ஹீரோயின் கூட ஹீரோ இன்டர்வியூல இருக்கிறது பிடிக்கவே இல்ல. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ அவங்களோட வீட்டுக்கு வந்தாச்சு. அப்ப வெளியில ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அவங்கள ஹீரோயின் நினைச்சிட்டு, நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே அவங்க திரும்புறாங்க, அது ஹீரோயினோட ஃப்ரெண்டு. உடனே ஹீரோவுக்கு கோபம் வருது, நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, உன்னோட இன்டர்வியூவை இனி நான் தான் கண்டினியூ பண்ண போறேன், ஹீரோயின் வந்து கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால அவளால இங்க வர முடியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவுக்கு கோபம் வருது, ஹீரோயின் எங்க, அவ இப்போ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அவங்களோட ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்றதுக்கு பாத்துட்டே இருப்பாங்க, ஆனா அவங்களால ஒர்க் பண்ணவே முடியாது, ஹீரோட இன்டர்வியூ பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மொபைல் எடுத்து பாக்குறாங்க, எந்த ஒரு காலுமே வந்திருக்காதா. அப்ப யோசிக்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்டு வந்து கரெக்டா அவளோட ஒர்க்க பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், ஹீரோ வந்து நான் போகலன்னு கூட இன்டர்வியூ கொடுக்க தான் செய்வான், அதனால நான் அதை பத்தி எதுவுமே யோசிக்க கூடாது, நான் இனி ஒர்க்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒர்க் பண்றதுக்கு போறாங்க. ஆனா மனசே இல்ல, இன்டர்வியூ மேலதான் அவங்களுக்கு கண்ணாவே இருக்குது. இப்போ ஹீரோட சத்தம் கேக்குது, ஹீரோயினோட நேம் கூப்பிட்ட மாதிரி. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, வர வர எனக்கு ஹாலோசினேஷன் கூடிக்கிட்டே இருக்குது, அவனோட வாய்ஸ் கூட நான் இப்போ ஹாலோசினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. மறுபடியும் ஹீரோயினோட நேம் சொல்லி கூப்பிடுவாங்களா, டக்குன்னு ஹீரோயின் திரும்பி பார்த்தா ஹீரோ நின்றுட்டு இருப்பாங்க. ஐயோ, இப்போ எனக்கு அவனோட ஃபேஸ் கூட எனக்கு ஹாலோசினேட் ஆகி தெரியுதா, அவன் அங்கே இன்டர்வியூல இருந்துட்டு இருக்கான், ஆனா இங்க என் முன்னாடி நின்ன மாதிரி எனக்கு தெரியுதே அப்படின்னு ஹீரோ அப்படியே தொட போவாங்க. ஹீரோ டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சிருவாங்க. ஹீரோயினுடனே அலறாங்க, ஏ எனக்கு வலிக்குது 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 அப்படின்னு. ஹீரோ உடனே கையை விட்டுடுவாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, நீ நிஜமாவே இங்கதான் இருக்கியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, நீ எதுக்காக என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வரல அப்படின்னு. அப்படியே இங்க கட் பண்ணா சீஃப் எடிட்டர் நடுவுலங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ஆப்போசிட் ஆப்போசிட்லயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சிஇஓ அதாவது நம்ம ஹீரோயே சீஃப் எடிட்டர் பாத்துட்டு இருக்காங்க, காபி குடிங்க அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, நான் ஒண்ணு இங்க காபி குடிக்கிறதுக்காக வரல அப்படின்னு ஹீரோயினே முறைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, நீ எதுக்காக என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வரல அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, நான் பிஸியா இருந்தேன், அதனாலதான்
அப்படின்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, நீ பிஸியா இருந்த அப்படின்னா நான் பிஸியா இல்ல அப்படின்னு அர்த்தமா, நான் எனக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைச்சியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அதான் என்னோட ஃப்ரெண்ட் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்தாலே அவ கூட நீங்க இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, இன்டர்வியூ எடுக்க நீ வரமாட்ட, உன்னோட ஃப்ரெண்டு தான் வரப்போறா அப்படின்ற விஷயத்த நீ என்கிட்ட சொல்லாத அளவுக்கு உனக்கு பிஸியா இருந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அங்கிருந்து சீஃப் எடிட்டர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, ஆமா ஆமா சிஇஓ சொல்றது கரெக்ட் தான், நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அதே இதையும் கண்டுக்காம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, என்னோட ஃப்ரெண்டு இன்டர்வியூ எடுத்தாலும் நான் இன்டர்வியூ எடுத்தாலுமே எல்லாமே ஒண்ணுதானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அப்படி கிடையாது, நான் இந்த இன்டர்வியூக்கு எதுக்காக ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நீ நினைக்கிற, நீ என்கிட்ட கேட்டதுனால மட்டும்தான், நீ என்ன இந்த இன்டர்வியூக்கு கன்வின்ஸ் பண்ண, அதனாலதான் நான் இந்த இன்டர்வியூக்கே ஓகே சொன்னேன், இல்லைன்னா கண்டிப்பா நான் இதுக்கு ஓகே சொல்லியிருந்திருக்கவே மாட்டேன். அதுக்கான பொறுப்பை நீ எடுக்காம ஓ பாட்டுக்கு இனியொரு ஆள் கிட்ட அந்த பொறுப்பை தூக்கி கொடுத்துட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து சாரி அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, உனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமானது எதுன்னு நினைக்கிற அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் டக்குன்னு பணம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஐயோ நம்ம தப்பா சொல்லிட்டோமா, மாத்தி சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளாடி நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஆமா காசுதான் இந்த உலகத்திலே ரொம்ப முக்கியமானது, ஆனா அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்க வேண்டியது இருக்கும், நான் அந்த டைம் உனக்கு தந்தை, நீ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத உனக்கு தெரியாம நீ உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட தூக்கி கொடுத்துருக்க, உன்னோட டைமோட வேல்யூவும் என்னோட டைமோட வேல்யூவும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல சாரி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நடுவில் இருக்கக்கூடிய சீஃப் எடிட்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயின் கிட்ட நீ அவர்கிட்ட சாரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அவரை கண்டுக்கிறதாவே இல்ல. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, சரி ஓகே ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா, இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கும் இன்டர்வியூ கொடுக்கறவங்களுக்கும் இடையில இருக்க வேண்டியது நம்பிக்கை மட்டும்தான், ஆனா நீ என்னோட நம்பிக்கையை உடைச்சிட்ட, நீ எனக்கு இன்ஃபார்ம் கூட பண்ணாம நீ அங்க வரவே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் நம்ம ஹீரோயின் சாரி சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா. ஹீரோ கன்வின்ஸ் ஆகவே இல்ல. ஹீரோயின் அப்படியே அங்க இங்கன்னு பாக்குற மாதிரி பாத்துட்டு சீஃப் எடிட்டரை பார்த்து கண்ண கண்ண காமிக்கிறாங்க, சமாளிங்க சமாளிங்க அப்படின்னு. அதுக்கு சீஃப் எடிட்டரும் கண்ணாடி அப்படியே சரி பண்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட, நீ சாலரி வாங்கணும்னா அவரை கன்வின்ஸ் பண்ண அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் வைக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சிஇஓ கிட்ட கேக்குறாங்க, நீங்க என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு சிஇஓ சொல்றாங்க, கண்டிப்பா கிடையாது, நீ முன்னாடி மாதிரி என்ன வந்து இன்டர்வியூ பண்ண அப்பதான் நான் கன்வின்ஸ் ஆகுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சீஃப் எடிட்டர் வந்து, ஹீரோயினே உங்களுக்காக வந்து இந்த இன்டர்வியூவை எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு சீஃப் எடிட்டரை பார்த்து, நான் எப்ப சொன்னேன், என்னோட பெர்மிஷன் இல்லாம எப்படி நீங்க இப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. சீஃப் எடிட்டர் மறுபடியும் காசு காசுன்னு காமிக்கிறாங்களா, ஹீரோயின் அப்படியே அமைதி ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோ சொல்றாங்க, நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் இன்டர்வியூல மீட் பண்ணலாம் ஹீரோயின், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. சீஃப் எடிட்டர் நம்ம ஹீரோவுக்கு பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் யோசிக்கிறாங்க, ஆமா ஹீரோயின் உள்ள மீட்டிங் ஹால்ல தானே இருந்தா, அவ எங்க போயிட்டா அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோயினோட டெஸ்க பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமா படுத்திருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது, இப்ப மிங்லியை காமிக்கிறாங்க. மிங்லி கிட்ட நிறைய ஃபைல்ஸ் மிங்லியோட அசிஸ்டன்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா. அப்ப மிங்லி அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாங்க, நம்ம ஹீரோவை நம்பலாமா, அவனோட பிளானை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இப்போதைக்கு நமக்கு வேற வழி கிடையாது, ஏன்னா நம்ம கம்பெனியை காப்பாத்தி ஆகணும், அதுக்கு நம்ம இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு. அதுக்கு மிங்லி சொல்றாங்க, கடைசியா என்னோட எனிமி கூட நான் போய் சேர வேண்டியதாயிடுச்சு, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் அவன் தானே என்னோட கஷ்ட காலத்துல என் கூட இருக்கான், அதனால நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அந்த பேப்பர்ஸ்ல சைன் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப வெளியில யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குதா, அசிஸ்டன்ட் போயிட்டு கதவை ஓபன் பண்றாங்க, வந்திருக்குது மிங்லியோட அம்மா. மிங்லியோட அம்மா மிங்லி கிட்ட வந்துட்டு கேக்குறாங்க, நீ நியூஸ பாத்தியா, உன்னோட தம்பிய வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்களாம், அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எங்க போனானே தெரியல, ரெண்டு நாளா அவன் வீட்டுக்கு வரவே இல்ல, அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணு பிளீஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மிங்லி சொல்றாங்க, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, அவன் பண்றதுக்கு தான் அவன் அனுபவிக்கிறான், இதுக்கும் எனக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு மிங்லியோட அம்மா சொல்றாங்க, ஏய் அது உன்னோட தம்பி, அது கூட உனக்கு தெரியாதா, தம்பிக்கு நீ இப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மிங்லி சொல்றாங்க, நான் ஒண்ணு ஹீரோவா அவனை மேல இருந்து கீழே பிடிச்சு தள்ளி போடு அப்படின்னு சொல்றியே, நான் வந்து மாஸ்டர் மைண்டா இருக்கலாம், அதுக்கெல்லாம் பிளான் போட்டு கொடுத்தது, ஆனா கீழே பிடிச்சு தள்ளினது அவன் தானே அப்படின்னு சொல்றாங்க. உடனே மிங்லியோட அம்மாவுக்கு கோவம் வந்துருது, உன்னோட தம்பிக்கு நீ இப்படிதான் பண்ணுவியா, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு கெட்ட போனா எதுக்காக நீ மாறின, உன்னோட ஃபேமிலியை கூட உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியாதா அப்படின்னு மிங்லியை போட்டு அடிச்சு அடிச்சு அழுறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்காந்து ஃபேஷியல் மாஸ்க போட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம இருந்து ரொம்ப நாளாச்சுல, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, 3 மாசமா நான் உன்னக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ எப்பவுமே என்னோட கஷ்ட காலத்துல எல்லாம் என் கூடவே இருந்திருக்க, நீ தான் என்னோட உண்மையான பெஸ்ட் ஃப்ரெண்ட், எப்பவுமே நீ என் கூடவே இருந்திருக்க, 3 மாசம் நான் படுக்கையில இருக்கும் போது நீ என்ன ரொம்ப பத்திரமா பாத்திருந்த அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, வேற என்ன பண்ண முடியும், ஏன்னா நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டியே, அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே ரொம்ப டெலிஷியஸான ஸ்நாக்ஸ் நம்ம ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிடுறது தானே நமக்கு சந்தோஷம் அப்படின்னு அந்த ஸ்நாக்ஸ் ஊட்டி ஊட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட
ஹீரோயின் ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க நீ வந்து சிஓ அதாவது ஹீரோவை இன்டர்வியூ எடுக்க போறல அது உனக்கு கஷ்டமா இருக்குமா அப்படினு அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அப்படியேலாம் ஒண்ணு கிடையாது நான் வர்க்கா தான் பார்க்கறேன் அதுக்கு மேல எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே எழும்பறாங்களா அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க நீ உண்மையே தான் சொல்றியா ஏனா உனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படினு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆ சரி ஓகே ஓகே நான் ஒத்துக்கறேன் எனக்கு கஷ்டமா தான் இருக்கும் நான் எப்பலாம் தியான் சிங்க பார்க்கறேனோ அப்பலாம் எனக்கு சிட்டு வரன் தான் ஞாபகம் வரா அவனுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே புனிதமானது அப்படினு சொல்லிட்டு அந்த சிஓ யூ ஆர் நாட்டி அப்படிங்கற புக் இருக்கோல அதை எடுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கறாங்க இப்போ இங்க இருந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து உன்னையே மாத்ரா ஏமாத்துறா சீட் பண்றா அப்படினு கத்துறாங்க ஹீரோயின் உடனே கேக்குறாங்க இனி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க யார நான் ஏமாத்துறேன் யார சீட் பண்ணே அப்படினு அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க நீ நாவல் உலகத்துல இருக்கும்போது சிட்டுவாரனை பார்த்து டியான் சிங் மாதிரியே இருக்கான் அப்படினு சொல்லிட்டு இருந்த இப்போ ரியல் வேர்ல்டுக்கு வந்தாச்சு இங்க வந்துட்டு டியான் சிங்க பார்த்து நீ சிட்டுவாரன் மாதிரியே இருக்க அப்படினு சொல்லிக்கிட்டு இருக்கே இது சீட்டிங் கிடையாதா நீ வந்து எந்த உலகத்துல இருந்தாலுமே சிஓ வச்சு உன்னோட கையில வச்சு நல்ல பொம்மை மாதிரி விளையாடிட்டே இருக்க நீ இப்போ ரியாலிட்டிக்கு வர வேண்டிய டைம் வந்துருச்சு அங்க சிட்டுவாரன் யாரோ அவங்க தான் இங்க டியான்சிங்கா இருக்காங்க அதனால நீ டியான்சிங் பின்னாடி போறதுதான் ரொம்ப நல்லது அப்படினு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல முடியாது முடியாது எனக்கும் சிட்டுவாரனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பே வேற ஆனா டியான்சிங்க்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படினு சொல்றாங்க அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க எனக்கு தெரியும் உனக்கு வந்து சிட்டுவாரன் கூட இருக்க கூடிய ரிலேஷன்ஷிப்பும் டியான்சிங் கூட இருக்க கூடிய ரிலேஷன்ஷிப்பும் வேற வேற அப்படின்றது ஆனா சிட்டுவாரன் கூட உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இந்த யூனிவர்ஸ்லயே இல்ல அது முடிஞ்சு போச்சு நீ அதுல இருந்து வெளியில வந்துட்ட ஆனா டியான்சிங் இருக்கானே அவன் நீயும் அவனை இன்டர்வியூ எடுக்க போகல அப்படின்றது நம்மள மாதிரி ஒரு சின்ன பப்ளிகேஷன் கம்பெனிக்கு வந்து உன்கிட்ட பேசிட்டு போயிருக்கான் அதனால நீ அவன் பின்னாடி போறதுதான் கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப குழம்பி போயிருக்காங்க இங்க கட் பண்ண அங்கிள் வந்து சேர்மனோட ஆபீஸ்க்கு போறாங்க அவங்களோட கேபின்க்கு போறாங்க அங்க மிங்லி இருந்துட்டு இருக்காங்களா மிங்லி பார்த்த உடனே அங்கிள் கேக்குறாங்க நீங்க என்ன பண்ற அப்படின்னு அதுக்கு மிங்லி சொல்றாங்க இது என்னோட ஃபேமிலியோட ஆபீஸ் நான் இங்க வராம வேற யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா உடனே வந்து அங்கிளுக்கு பேசே ஒரு மாதிரி மாறிடுது உடனே மிங்லி சொல்றாங்க நான் சும்மா ஜோக் பண்ணேன் அவ்வளவுதான்
சொல்றாங்க வேற யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம்னு. உடனே ஹீரோ கேக்குறாங்க உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கஷ்டமான விஷயங்கள் நிறைய இருக்கு போலயே, எதையுமே உன்னால ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு, சரி ஓகே அதெல்லாம் விட, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போகும்போது எதுக்காக உன்னோட கைய பிடிச்சேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க அது எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்க, அத நான் தான் உங்ககிட்ட கேட்கணும், நீங்க எதுக்காக என்னோட கைய பிடிச்சீங்க அப்படின்னு இவங்க மறுபடியும் திரும்ப க்வெஸ்சன் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க அந்த நேரத்துல ஒண்ணு எனக்கு தெரியவே தெரியாது, அப்புறம் எதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணனே, அதனாலதான் எனக்கு டவுட்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது, சில விஷயங்களை நம்ம ஆராயாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க சரி ஓகே 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நீ கீழே விழுந்ததை நான் பார்த்தேன், அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுச்சு, அதனால நான் நிறைய குடிச்சேன், அன்னைக்கு நைட் எனக்கு ரொம்ப ஃபீவர் வந்துருச்சு, அந்த ஃபீவர்ல அப்படியே நான் ரூம்ல விழுந்தவ தான், அதுக்கப்புறமா 3 மாசம் கழிச்சுதான் எழுந்திருச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இது ரொம்ப வியர்டா இருந்த மாதிரி தெரியலையா, நீயும் நானும் ஒரே நேரத்துல கோமால இருந்திருக்கோம், ஒரே நேரத்துல கோமால இருந்து வெளியில வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே போயிட்டு ஹீரோ பக்கத்துல போயிட்டு சொல்றாங்க இது ஒன்னும் கோ இன்சிடென்ஸ் கிடையாது, இதுதான் விதி அப்படின்னு. நம்ம ஹீரோ அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க சரி ஓகே ஓகே நீ இன்டர்வியூக்காக நிறைய நேரம் வெயிட் பண்ண வேண்டாம், இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நீங்க வேணா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க இல்ல இல்ல உன்னை வெயிட் பண்ண வைக்கிறது எனக்கு பிடிக்கல, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோயினும் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. அப்ப கரெக்டா லிஞ்சு கதவு திறந்து ஓபன் பண்ணி வந்துட்டு ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு கோவம் கோவமா வருது. லிஞ்சு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க நீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்கல்ல, அதனால உங்களை திரும்ப வெல்கம் பண்றதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து ஈவினிங் ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீங்க வந்து சேர்றீங்களா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ கண்டிப்பா நான் வரேன்னு சொல்றாங்க. உடனே லிஞ்சு ஹீரோயினை பார்த்துட்டு நீங்களும் வந்து சேர்ந்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே சொல்றாங்க இல்ல இல்ல நான் வரமாட்டேன், ஏன்னா நான் உங்களோட ஆபீஸ் மெம்பர் கிடையாது, அதனால நான் வர வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை பாக்குறாங்க, இங்க சீன் கட் ஆகுது. அந்த பக்கம் சூசனும் சூசன் கூட இருக்கவங்களும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. நீ சொன்ன மாதிரி நாங்க அங்கிளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தோம், எப்படி கம்பெனி கடனுக்குள்ள போச்சு அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம், அங்கிள் தான் நிறைய ஃப்ராடு வேலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல அங்கிள காமிக்கிறாங்க, அங்கிள் வந்து எல்லாருக்கும் கால் பண்ணி நீங்க இந்த மாதிரி பேசணும், ஹீரோ கிட்டனா இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா செஸ் போர்டு முன்னாடி போய் உட்கார்ந்துருக்காங்க. அங்க ரெண்டு காயினை பார்த்துட்டு நான் கஷ்டப்பட்டு உங்க ரெண்டு பேரையுமே வெளியில அனுப்பினேன் கம்பெனியில இருந்து, மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் எனக்கே தெரியாம எப்படி கம்பெனிக்குள்ள வந்தீங்க, கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் உங்களோட பிளேஸுக்கு போக வைக்கிறது எனக்கு சின்ன விஷயம் கிடையாது அப்படின்னு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப மிங்லியை காமிக்கிறாங்க. மிங்லி அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க இப்பதான் அங்கிள் எனக்கு கால் பண்ணாங்க, என்ன அவரு தனியா மீட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கு மிங்லியோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க நீங்க எதுக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, அங்கிள் வந்து ரொம்பவே மோசமானவங்க அப்படின்னு. மிங்லியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயினை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க, அவன் தான் உனக்கு டின்னர் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான்ல, நீ எதுக்காக போகாம இருந்த அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் ஒன்னும் அவங்களோட கம்பெனி எம்ப்ளாயி கிடையாது, நான் அவங்களோட டின்னர் பார்ட்டிக்கெல்லாம் போறதுக்கு அப்படின்னு. இவங்களும் அவங்களோட பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க அட்லீஸ்ட் அவங்க எந்த ஹோட்டலுக்கு போவாங்கன்னா சொல்லு, அங்க நம்ம போகலாம் அப்படின்னு. ஹீரோயின் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லிஞ்சும் ஹீரோட ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கோவர்க்கர்ஸும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் டக்குன்னு கேட்லாக் எடுத்து பேச மறைச்சுக்கிறாங்க, அவங்க யாரும் பாத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. அது மாதிரி அவங்க எல்லாரும் கிராஸ் பண்ணி போறதுக்கு அப்புறமா ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட ஒழுங்கா இங்க இருந்து என் கூட வெளியில கிளம்பி வந்துடு, நம்ம இங்க இருந்து உடனே கிளம்புறோம் அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வெளியில போறாங்க. டக்குன்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டை காணல. உடனே ஹீரோயின் வந்து மறைஞ்சு நின்னுட்டு அவங்கள தேடிக்கிட்டே இருக்காங்களா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்தோடனே கேக்குறாங்க நீ எங்க போயிட்ட அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க நம்ம ஃபுட் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டோம், அதனால என்னால எப்படி அதை வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியும், அதனால தான் அதை வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தேன் அப்படின்னு சாப்பாடு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட்ல இருந்து கிளம்புறாங்க. அப்ப கரெக்டா முன்னாடி ஹீரோ சூசன் சூசன் கூட இருக்கவங்க 3 பேர்கிட்டயுமே மாட்டிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் சூசனுக்கும் ஆகவே ஆகாது, அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கண்ணாலே முறைச்சு சண்டை போட்ட மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. நாவல் உலகத்துல இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்க ரெண்டு பேரும் எனிமி மாதிரி இருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு நம்ம திரும்பவும் மீட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அதுக்கப்புறமா கொலீக்ஸ் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து டின்னர் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இங்க வந்து இருக்கேனே அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து சாரி நானும் ஃபர்ஸ்ட் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அவரு ஃபுட் ஆஃபர் பண்ணும்போது என்னால எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும், நீ தானே சொன்ன இங்க இருக்க ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு, அதனாலதான் என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ அப்படியே ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாங்க, ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாங்க நீங்க எல்லாம் வைக்கப்படாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கண்டிப்பா நாங்க ஆர்டர் பண்ணுவோம் சொல்றாங்களா. ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. இப்ப ஃபுட் எல்லாமே வந்தாச்சு. ஹீரோ சொல்றாங்க நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எனக்காக ப்ரேயர் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்க எல்லாருமே என்ன சியர் அப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு உடனே லிஞ்சு எழுந்திருச்சு சொல்றாங்க நாங்க
நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க முழுசா ரெக்கவர் ஆகி வந்ததுக்காக நாங்க தான் உங்களை சீர் பண்ணனும் அப்படினு எல்லாரும் நம்ம சிஇஓக்காக கிளாப் பண்ணுங்க அப்படினு கிளாப் பண்ண ஆரம்பிக்கறாங்க. நம்ம ஹீரோயினும் கிளாப் பண்றாங்க. இப்போ சூசன் நம்ம ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் மூணு பேரும் ஒரே நேரத்துல ப்ளீஸ் மா உட்கார்ந்துடு அப்படினு சொல்றாங்க. அதே மாதிரி லிஞ்சோ உட்கார்றாங்க. இப்போ ஹீரோ எல்லார்கிட்டயுமே சாப்பிட ஆரம்பிங்க அப்படினு சொல்றாங்க. லிஞ்சோ நம்ம ஹீரோவுக்கு ஃபுட் எடுத்து வைக்கறாங்க. ஃபர்ஸ்ட் சூசன் தான் எடுக்க போயிருந்திருப்பாங்க. லிஞ்சோ வச்சதனால சூசன் வந்து அப்படியே அதே எடுத்து சூசன் கூட இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட வச்சிடுறாங்க. உடனே அவங்க கேக்குறாங்க என்ன இன்னைக்கு நீ ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ற அப்படினு. அதுக்கு சூசன் சொல்றாங்க எனக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாஸ்கெட்பால் விளையாட போகணும் அதனால தான் அப்படினு சொல்றாங்க. அதுக்கு கூட இருக்கறவங்க என்ன திடீர்னு அப்படினு கேக்குறாங்கல. அதுக்கு சூசன் சொல்றாங்க ஏனா நீ தான் பாஸ்கெட்பாலா எனக்கு இருக்க போற அப்படினு. பாத்தீங்களா அடிக்கிறதுக்கு இப்போவே பிளான் போட்டாங்க. இப்போ லிஞ்சோ ஹீரோவுக்கு தண்ணி ஊத்துறதுக்காக எடுக்கறாங்க. அதுக்குள்ள சூசன் முந்திக்கிட்டு தண்ணி எடுத்துட்டு ஹீரோவுக்கு ஊத்துறாங்க. அப்ப சூசன் கூட இருக்கறவங்க எனக்கு தண்ணி வேணும் அப்படினு கேக்குறாங்கல. அதுக்கு சூசன் சொல்றாங்க உனக்கு கை இல்லையா நீயே எடுத்துக்கோ அப்படினு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்காங்களா அவங்களுக்கு வந்து மூணாவது மனுஷங்க இருந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேக்குறாங்க நீ நல்லா தானே இருக்க அப்படினு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் ஆடியன்ஸ் மாதிரி இருந்துட்டு இருக்கேன் எனக்கு அவுட்சைடர் மாதிரியே ஃபீல் ஆகுது இந்த சீன்லயே நான் இருந்த மாதிரியே தெரியல அப்படினு. இத ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அதனால ஹீரோ ஹீரோயின கூப்பிட்டு கேக்குறாங்க நீயே சாப்பிடவே மாட்டீங்கற உனக்கு இந்த ஃபுட்டோட டேஸ்ட் பிடிக்கல அப்படினு. அதுக்கு நம்ம ஹீரோயின் அது இல்லையே எனக்கு பிடிச்சிருக்கே அப்படினு அப்படியே சாப்பிட்டுட்டு சிரிக்கறாங்க. நம்ம ஹீரோவும் சிரிக்கறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா பக்கத்துல இருக்க லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. அங்க ஒரு அனௌன்ஸ்மென்ட் நடக்குது இன்னைக்கு ஹாப்பி டே அதனால எல்லாருக்கும் நாங்க ஒரு காம்படிஷன் வைக்கலாம்னு இருக்கோம். இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறவங்க வந்து அவங்களோட பில்லுல பாதியை பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லிஞ்சோ நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க நான் மட்டும் இந்த காம்படிஷன்ல வின் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களோட கையில நீங்க அடிக்கடி கப்ளிங் போடுவீங்கல்ல அதை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு. கப்ளிங் அப்படின்றத பசங்க வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடும் போது லாஸ்ட் பட்டன் பக்கத்து ஒண்ணு அழகுக்காக வச்சிருப்பாங்க அதான் கப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஓகே சொல்றாங்க. அடுத்த செகண்டே லிஞ்சோ நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. சூசனும் நானும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்னு சொல்றாங்களா. டக்குனு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயினோட கையை தூக்கிட்டு நானும் ஹீரோயினும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போட்டிக்கு போயாச்சு. போட்டி என்னன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் வச்சிருப்பாங்க எல்லாத்தையுமே குடிக்கணும் அவங்கதான் வின்னர். நம்ம ஹீரோயின் வந்து இது எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து தேவைதான் தேவைதான் பிளீஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் குடிச்ச உடனே எல்லாருக்குமே வயிறு வந்து அப்படியே எரிய ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் சொல்றாங்க என்னால இதுக்கு மேல குடிக்க முடியாது பிளீஸ் என்ன விட்டுடு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க நமக்கு ஹீரோவோட கப்ளிங்ஸ் ரொம்ப முக்கியம் அதனால நீ குடி பிளீஸ் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஹீரோ பாத்துட்டு இருக்காங்க. அப்ப சூசன் கூட இருக்கவங்க இருக்காங்கல்ல அவங்க ஹீரோ கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு ஆபீஸ்க்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. சூசன் சொல்றாங்க சரி ஓகே நம்ம இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாலாம் விளையாட வேண்டாம் நம்ம பெருசா விளையாடலாம் அப்படின்னு. நம்ம ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் பண்ணி குடிப்போம் யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஹீரோட கப்ளிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ட்ரிங்க்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க மிக்ஸ் பண்றதுக்காக. யாரெல்லாம் என் கூட போட்டிக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி சூசன் கேக்குறாங்களா. ஃபர்ஸ்ட் வந்து லிஞ்சோ நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே ஒதுங்கிக்கிற மாதிரி போறாங்க. ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு இது நமக்கு வாழ்வா சாவா போராட்டம் அதனால நீயும் கலந்துக்கணும் நானும் கலந்துக்கணும் அப்படின்னு நாங்களும் வரோம்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு. அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க நமக்கு ஹீரோட கப்ளிங்ஸ் கிடைச்சே ஆகணும் ஹீரோட கப்ளிங்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் இதுல பெரிய மெஜாரிட்டியா இருப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்களா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக போயாச்சு. இப்ப ரெடி ஸ்டெடி கோ அப்படின்னு சொல்றாங்களா. டக்குனு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஹீரோயினோட பக்கத்துல வராங்க. ஹீரோயினோட ட்ரிங்க்ஸ் அப்படியே ஹீரோ எடுத்து குடிக்கிறாங்க. அப்போ சிஓ நீங்க இந்த மாதிரி பயாஸ்டா இருக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களா. டக்குனு நம்ம ஹீரோ ஹீரோயினோட ஃப்ரெண்டோட ட்ரிங்க போய் குடிக்கிறாங்க. லிஞ்சோட குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சூசனோடதையும் குடிச்சிடுறாங்க. இப்போ எல்லாருமே ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இவ்வளோ ட்ரிங்க்ஸ் தனியா ஒரு ஆள் குடிச்சிட்டானா அப்படின்னு. லிஞ்சோ சூசனும் அப்படியே கீழே விழுற மாதிரி போறாங்க. சூசன் கூட இருக்கவங்க அவங்க ரெண்டு பேரையும் தாங்கி பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இவனால எப்படி இவ்வளோ ட்ரிங்க்ஸையும் குடிச்சிட்டு ஸ்ட்ராங்கா நிக்க முடியுது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு என்னோட கப்ளிங்ஸ் உனக்கு தான் ஏன்னா நீ தான் ஜெயிச்ச அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கழத்தி கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அதை வாங்கிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே வெளியில போயாச்சா. அப்போ சூசன் கூட இருக்கவங்க சொல்றாங்க நான் லிஞ்சோயும் சூசனையும் வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் கிளம்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து நானும் என்னோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்களா. ஹீரோ சொல்றாங்க எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க நீ வேணா பேசிட்டு வாங்க எனக்கு மறுபடியும் வாமிட் வர மாதிரி இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயினோட காது பக்கத்துல வந்து சொல்றாங்க ஆக்சுவலி நான் அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சேன் இல்ல அதனால நிஜமாவே எனக்கு தலையெல்லாம் சுத்துதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினுக்கு தோல் மேலேயே சாஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினும் கார்ல போயிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஹீரோட தலை தடவி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொண்டு போறாங்க. நம்ம ஹீரோ டக்குனு கையை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் ஏய் உனக்கு வலிக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல வலிக்கல பரவாயில்ல
வரல அப்படினு சொல்றாங்க இங்க கட் பண்ண ஹீரோட வீட்டுக்கு போயாச்சு ஹீரோ வீட்டுக்கு போன உடனே வாமிட் பண்ண ஆரம்பிக்கறாங்க ஹீரோயின் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படினு கேக்குறாங்களா அதுக்கு நம்ம ஹீரோ நான் இப்ப நல்லா தான் இருக்கேன் நான் உங்களுக்கு டாக்ஸிக்கு கால் பண்றேன் நீ கிளம்பு அப்படினு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல முடியாது உங்களை இந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு என்னால போக முடியாது நல்லா குடிச்சிட்டு உடனே போயிட்டு தூங்குனா கண்டிப்பா ஹார்ட் அட்டாக் வந்துரும் அதனால நீங்க சுடு தண்ணில குடிங்க நான் உங்களுக்காக சுடு தண்ணி குளிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றேன் அப்படினு டவல் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு சுடு தண்ணி ஏற்பாடு பண்ண போறாங்க நம்ம ஹீரோ யோசிக்கறாங்க இவ எதுக்காக என்ன இவ்ளோ பத்திரமா பாத்துட்டு இருக்கா அப்படினு இப்ப ஹீரோ குளிச்சிட்டு இருக்காங்களா ஹீரோயின் டக்குனு யோசிக்கறாங்க நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிட்டுவரன் தான் சியான்சிங் கடையாதே நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படினு பேக் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில போயிடுறாங்க இப்போ ஒரு ஷாப்ப பாக்குறாங்க அப்படியே அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க இங்க கட் பண்ண ஹீரோ குளிச்சிட்டு வெளியில வந்தாச்சு ஹீரோயின தேடுறாங்க ஹீரோயின் இல்லாத உடனே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாளா அப்படினு யோசிக்கறாங்க இப்ப காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது யாரு அப்படினு சொல்லிட்டு கதவு ஓபன் பண்ணா நம்ம ஹீரோயின் தான் வந்திருப்பாங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாங்க நான் எனக்கு ரொம்ப பசிச்சது அப்படிங்கறதனால சாப்பாடு வாங்குறதுக்காக போனேன் அப்படியே உங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படினு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் காமிக்கறாங்க நீங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க நீங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க இருந்தாலும் இது ரொம்ப டெலிஷியஸா இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களே அப்படினு சொல்றாங்க அதுக்குள்ள நம்ம ஹீரோ எடுத்து அவங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோயின் கேக்குறாங்க உங்களுக்கு இது பிடிக்குமா இதுக்கு முன்னாடி இத சாப்பிட்டிருக்கீங்களா அப்படினு ஏனா சிட்டுவாரன் இத சாப்பிடுவாங்கல்ல அதனால தான் கேட்டிருப்பாங்க அதுக்கு நம்ம ஹீரோ அதாவது டியான்சிங் சொல்றாங்க என்னோட லைஃப்ல இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் நான் டெய்லி சாப்பிட்டு இருந்திருக்கேன் அப்படினு ஹீரோயினுக்கு புரியல உங்கள மாதிரி ஒரு பணக்காரங்க எப்படி இத சாப்பிடுவீங்க அப்படினு கேக்குறாங்களா அதுக்கு ஹீரோ சொல்றாங்க பணக்காரங்களுக்கும் பசிக்கும் நான் ஒண்ணு பிறக்கும் போதே பணக்காரன் கிடையாது நானும் என்னோட அம்மாவும் ஒரு வீட்டுல இருக்கும் போது எங்களுக்கு அடிக்கடி சாப்பாடு கூட கிடைக்காது நாங்க டெய்லி வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டுட்டே இருந்திருப்போம் அதனாலதான் எனக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரொம்பவே பிடிக்கும் அந்த காலத்துல எனக்கு இது மட்டும் தான் துணையாவே இருந்துச்சு அதுக்கப்புறமா என்னோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா தான் நான் மிங்கிலியோட வீட்டுக்கு வந்தேன் அங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஃபுட்டை சர்வ் பண்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க எனக்கு ஃபுட்டுக்கு பஞ்சமே வந்தது கிடையாது இருந்தாலும் ஒரு காலத்துல நான் இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயின் நானும் இந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படியே பழைய விஷயங்கள் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு இப்ப ஹீரோயின் சொல்றாங்க நான் வந்து உங்களை வெளியில இருந்து பார்க்கும்போது நீங்க ரொம்ப பணக்காரங்க நீங்க கண்டிப்பா திமிரு பிடிச்சி இருப்பீங்க உங்களெல்லாம் எட்டவே முடியாது உங்களெல்லாம் தொடக்கூட முடியாது அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பார்த்தா உங்க கூட பேச பேச நீங்களும் எங்களோட லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஹீரோ வந்து ஆமான்னு சொல்றாங்களா ஹீரோயின் டக்குன்னு கையை கொண்டு போயிட்டு அப்படியே நீட்டுறாங்க ஈட்டி மீட்டுவாங்கல்ல அந்த மாதிரி நீட்டுறாங்க டக்குன்னு நம்ம ஹீரோவும் கையை நீட்டுறாங்க ரெண்டு பேருமே அப்படியே விரல தொட்டுக்கிறாங்க டக்குன்னு அப்படியே ஷேம் ஆகி ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சுக்கிறாங்க இப்போ ஹீரோயின் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சா அப்ப ஹீரோ நான் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்க ஹீரோயின் வந்து இல்ல இல்ல வேண்டாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிக்கிறாங்க ஆனா ஹீரோ வந்து இல்ல இல்ல நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு எடுத்துட்டுறாங்களா டக்குன்னு நம்ம ஹீரோயின் எழுந்துருச்சு ஹீரோட தலையில கழுத்துல எல்லாம் கை வச்சு பார்த்துட்டு உனக்கு ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஆமா எனக்கு ஃபீவரா இருக்குன்னு சொல்றாங்க ஹீரோயின் உடனே நீ தனியா தான் இவ்வளவு நாள் வளர்ந்த அப்படின்னு சொல்ற ஆனா உனக்கு ஃபீவரா இருக்கிறது கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியலையா வா அப்படின்னு டக்குனு பெட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு துணியை வச்சு தலையில இருக்க ஃபீவரை குறைக்கிறாங்க ஹீரோ சொல்றாங்க நான் உனக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கறேல அப்படின்னு அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இல்ல இல்ல பரவாயில்ல நான் உங்களை பாத்துக்கிறேன் நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க ஹீரோவும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப ஹீரோயின் கொஞ்ச நேரம் கழிச்சு தலையை தொட்டு பாக்குறாங்க ஃபீவர் குறைஞ்ச மாதிரி இருக்குமா சரி ஓகே ஃபீவர் குறைஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிடுறாங்க எப்பவுமே என்னை விட்டு தள்ளி போயிடாத என்னோட கை ஒன்னு தொடர டிஸ்டன்ஸ்ல தான் நீ இருக்கணும் அதுக்கு மேல என்னை விட்டு நீ தள்ளி தூரமா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களா டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு சிட்டுவாரன் சொன்னது ஞாபகம் வரும் சிட்டுவாரனும் இதே டைலாக் தான் சொல்லி இருந்திருப்பாங்க உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை எழுப்பிட்டு நீ இப்ப என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ஹீரோ எழுந்திரிச்சிட்டு கேக்குறாங்க நான் ஏதாவது சொன்னேனா என்ன அப்படின்னு அதுக்கு ஹீரோயின் வந்து சரி ஓகே ஓகே நீ ஏதாவது வளரியிருப்பியா இருக்கும் இல்லன்னா எனக்கு தான் ஏதாவது தப்பா கேட்டிருக்குமா இருக்கும் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு சிட்டுவாரன் தான் டியான்சிங் கிடையாது அப்புறம் எதுக்காக சிட்டுவாரன் சொன்னா அதே டைலாக டியான்சிங் சொன்னா எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய புக்ஸ தள்ளி விட்டுறாங்க அதுல சிஓ யூ ஆர் நாட்டி அப்படின்ற புக்கும் இருக்குது அதை பார்த்துட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க ஒருவேளை இந்த புக்காவை படிச்சிருப்பானா இருக்கும் அதனாலதான் இதுல உள்ள டயலாக சொல்லியிருப்பான் நான் தான் ஓரா திங்க் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த புக்கை அங்க வச்சுட்டு அவங்க பாட்டி கிளம்பி போயிடுறாங்க இப்ப ஹீரோ முழிச்சிட்டு வெளியில வந்து பாக்குறாங்க ஹீரோயின் இல்லாத உடனே இவ எதுக்காக என்கிட்ட சொல்லாம கிளம்பி போயிடுறா அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்ப மறுபடியும் காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேக்குதா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் தான் வந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு கதவை போய் ஓபன் பண்றாங்க ஆனா வந்தது சூசனும் சூசன் கூட இருக்கவங்களும் அப்படியே இங்க கட் பண்ணா மிங்கிலே நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றாங்க உன்னால எவ்வளவு நேரம் அங்கிள் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ அப்பதான் சூசனுக்கும் அவங்க கூட இருக்கவங்களுக்கும் டைம் கிடைக்கும் அங்கிளோட ரூம்ல போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்றத நாங்க சர்ச் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க மிங்கிலையும் சரி ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு கட் பண்றாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மிங்கிலோட அசிஸ்டன்ட் வந்து அங்கிளோட ரூமுக்கு சூசனையும் சூசன் கூட இருக்கவங்களையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க ரெண்டு பேரையுமே எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க யாருக்குமே தெரியாம அவங்களும் அங்க போயிட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மிங்கிலே அங்கிள் கூட பேச கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அங்கிள் கிட்ட கேக்குறாங்க நீங்க எதுக்காக என்ன பாக்க வர சொன்னீங்க அப்படின்னு அதுக்கு அங்கிள் சொல்றாங்க உனக்கு இப்பதானே
உடம்பு சரியாய் வந்திருக்கு அதனால தான் நீ எப்படி இருக்கன்னு விசாரிக்கலாம்னு வர சொன்னேன் அப்படினு அதுக்கு மிங்கிலியும் ஆ சரி ஓகேன்னு சொல்றாங்களா இப்போ அங்கிள் கேக்குறாங்க ஹீரோ வந்து திரும்ப ஆபீஸ்க்கு வருவான் அப்படினு நான் நினைச்சு கூட பார்க்கல நீ ஏதாவது யோசியா அப்படினு அதுக்கு மிங்கிலி சொல்றாங்க நானும் யோசிச்சு பார்க்கல உங்களுக்கு எப்போது தோணுதா அவன் என்னோட பெட்டர் அப்படினு எதுல அவன் என்னோட பெட்டரா இருக்கான் அப்படினு கேக்குறாங்க அதுக்கு அங்கிள் சொல்றாங்க உன்னை விட அவன் ஒண்ணும் பெட்டர் கிடையாது நீ தான் என்னோட பொண்ணு மாதிரி இருக்க உங்க மூணு பேர்லயும் எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஹீரோ இங்க பக்கத்து ரூம்ல தான் இருந்துட்டு இருக்காங்க அதே ஹோட்டல்ல ஹீரோ ஹெட்போன்ல மிங்கிலி கிட்ட பேசிட்டே தான் இருக்காங்க ஹீரோ சொல்றாங்க கதை பேசுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணு நான் இப்ப என்ன சொல்றேனோ அதை அப்படியே அவர்கிட்ட திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்றாங்க மிங்கிலியும் ஆ அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க இப்ப ஹீரோ சொல்றாங்க எங்களோட ஃபேமிலி பிசினஸ் மைண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது ஹீரோவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டோடனே மிங்கிலிக்கு கோபம் வருது இப்ப மிங்கிலி வந்து அதே அங்கிள் கிட்ட சொல்லணுமே அதனால அங்கிள் கிட்ட சொல்றாங்க எங்களோட ஃபேமிலியிலேயே பிசினஸ் மைண்ட் இருக்குது ஹீரோவுக்கும் எனக்கும் மட்டும்தான் அப்படின்னு அவங்களையும் சேர்த்து சொல்றாங்க நம்ம ஹீரோ சொல்றாங்க ஏய் நான் சொன்னதை மட்டும் சொல்லு அப்படின்னு ஆனா மிங்கிலி அதுக்கு ஆப்போசிட்டா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோ கேக்குறாங்க சரி ஓகே அங்கிள் கிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேளு நீங்க எதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க மிங்கிலியும் அங்கிள் கிட்ட கேக்குறாங்க அங்கிள் சொல்றாங்க நான் செஸ் போர்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு என்ன செஸ் போர்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களா அப்படின்னு மிங்கிலி கேக்குறாங்களா அதுக்கு அங்கிள் சொல்றாங்க ஆமா அந்த ஒரு செஸ் போர்டே 30 மில்லியனுக்கு ஒர்த்தானது அப்படின்னு சொல்றாங்களா மிங்கிலுக்கு அப்படியே ஷாக் ஆகுது என்ன 30 மில்லியனுக்கு எல்லாம் செஸ் போர்டு இருக்கா அப்படின்னு அதுக்கு அங்கிள் சொல்றாங்க ஆமா ஆமா அந்த செஸ் போர்ட நீ வாங்கிட்டு ஒரு தடவை வித்தன்னு வச்சுக்கோ அதை டபுள் ரேட்டுக்கு விக்கலாம்னு சொல்றாங்க மிங்கிலுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு எப்படி ஒரு செஸ் போர்டு அவ்வளவு ரூபாய்க்கு போகும் நான் வேணா அதுல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா எனக்கும் காசு சம்பாதிக்கணும் எனக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்காங்க இப்ப அங்கிள் சொல்றாங்க நான் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறேன் ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு அதுக்கு மிங்கிலி வந்து என்ன வேணாலும் பண்றேன் காசு சம்பாதிக்க சொன்னா நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அங்கிள் சொல்றாங்க நீ ஹீரோவை போர்ட் மீட்டிங்ல இருந்து வெளியில அனுப்பணும் அவன் போர்ட் மெம்பராவே இருக்க கூடாது போர்ட் மீட்டிங்ல வச்சு அவனோட மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணி அவன் ஆபீஸை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மிங்கிலி அப்படியே பாத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அங்கிளுக்கு இது தெரியாது எங்க சிங்கட்டா இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ அங்கிள டிராப்ல மாட்ட வைக்கிறதுக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ சக்சஸ் ஆகுவாங்களா அங்கிளோட முகமூடி கிழியுமா அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கடைசி அந்த புக்கை ரீட் பண்ணதான் செய்வாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை பை